நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன் ஒரு போதும் நீனா ஐயம் கொள்ள மாட்டே என் நம்பிக்கை பலமானது உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தா என் நம்பிக்கை பலமானது நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன்
ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட மாபெரும் மகிழ்ச்சியோடு வந்திருக்கும் உங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசிரியும் இந்த விழாவின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்காகத்தான் நாம் 40 நாட்களாக தயாரித்திருக்கிறோம். இந்த வெற்றியின் வீரரை நாம் இன்று சந்திக்க வேண்டும். இவர் தரும் மகிழ்ச்சியை, சமாதானத்தை சுமந்தவர்களாக நம்முடைய உள்ளத்திற்கு அதை நம்முடைய இல்லங்களுக்கு எடுத்து செல்ல இங்கு வந்திருக்கிறோம். இந்த திருப்பலியில் நிச்சயமாக இந்த வெற்றியின் வீரர் நம்மை தொடுவார். அப்போஸ்தலர்களை நோக்கி சொன்னது போல, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த சமாதானத்தை இன்று நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க தடையாக நம்முடைய பாவங்களுக்காக இப்பொழுது மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, மகிழ்ச்சியான இந்த நன்னாளில் மீண்டுமாக இந்த மாபெரும் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அருளை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய உயிர்ப்பை கொண்டாட முதல் முதல் திருச்சபையை கொண்டாடிய விழா இதுதான். இந்த விழாவிலிருந்து தான் திருச்சபையே ஒரு புத்துயிர் பெற்றது. ஆண்டவருடைய சீடர்களும் அப்போஸ்தலர்களும் புது பிறப்பை, புது நம்பிக்கையை பெற்றனர், புது தைரியத்தை பெற்றனர். 1000 ஆண்டுகளாக இந்த விழாவை நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அநேக வருடங்களாக ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவரை நான் சந்திக்க, இந்த உயிர்ப்பின் சுவையை நான் அனுபவிக்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் பார்க்க எனக்கு உதவி செய்திருக்கிறதா என்ற கேள்வியை பற்றி நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் நிச்சயமாக நாம் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சுவையை அனுபவித்திருக்கிறோம். அவருடைய அனுபவம் நம்மிலும் இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் நம்முடைய பாஸ்கா, நம்முடைய கடந்து செல்லுதல். நம்முடைய வாழ்க்கையில் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கே இருக்கிறேன். எது என்னை வாட்டி கொண்டிருக்கிறதோ அதே இடத்தில் தான் இருக்கிறேன். எது என்னை ஆழ்த்தி மிதித்து கொண்டிருக்கிறதோ நான் அதே இடத்தில் தான் வீழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த இறைவனை நான் சந்திக்கவில்லை, இந்த உயிர்த்தெழுத ஆண்டவரை நான் சந்திக்கவில்லை. இந்த உயிர்த்தெழுத ஆண்டவரை நான் சந்தித்தால் நான் கடந்து செல்வேன். ஆகையால் தான் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய பாஸ்கா என்று அழைக்கிறோம். கிரைஸ்ட் இஸ் அ பாஸ்கா. நம்முடைய கடந்து செல்லுதல் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கடந்து செல்ல அழைக்கிறார். நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டுமாக எழுந்து செல்ல, எத்தனை முறை நாம் வீழ்ந்தாலும் மீண்டுமாக நான் எழுவேன், தொடர்ந்து செல்வேன், அந்த வெற்றியின் வீரரை சந்திக்கும் வரை என்னுடைய பயணம் போயாது என்று நாம் தொடர்ந்து எழும்பொழுது இந்த வெற்றியின் வீரரை நாமும் அனுபவித்திருக்கிறோம். எத்தனை முறை வீழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எழுந்து நிற்பேன் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த வெற்றியின் வீரர் நம்முள்ளும் இருக்கிறார். நாம் அவரை சுவைத்திருக்கிறோம். அதுதான் அந்த கடந்து செல்லுதல்.
என்னை சாவிலிருந்து புதிய வாழ்வுக்கு, எதெல்லாம் என்னுடைய அந்த வாழ்வை குலைத்து கொண்டிருக்கிறதோ, என்னுடைய வாழ்வின் சந்தோஷத்தை சமாதானத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறதோ, அதை இன்று ஆண்டவர் வென்றிருக்கிறார். நம்மை கடந்து செல்ல அழைக்கின்றார். கடந்து செல்ல நாம் தயாராக இருக்கிறோமா? அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் இருளிலிருந்து ஒளியிடம் நம்மை அழைத்து செல்கிறார். கடந்து செல்ல, இருளிலிருந்து கடந்து செல்ல, நம்முடைய வாழ்க்கையின் பொய்மையிலிருந்து மெய்மையிடம் கடந்து செல்ல. எத்தனையோ பொய் நிறைந்த வாழ்க்கை, நம்முடைய உறவுகளில் பொய், நம்முடைய பேச்சுகளில் சிந்தனைகளில். இன்று அந்த பொய்மையிலிருந்து உண்மையான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை கடந்து செல்ல அழைக்கிறார். உறவுகளில் உண்மை, என்னுடைய பேச்சில் உண்மை, என்னுடைய உள்ளத்தில் உண்மை, அங்கு ஆண்டவர் இருக்கிறார். என்னுடைய பொய்மையிலிருந்து என்னை அந்த உண்மை வழி என்னை கடந்து செல்ல அழைக்கின்றார். அவர்தான் நம்முடைய பாஸ்கா. இப்பேற்பட்ட ஒரு கடந்து செல்லுதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருந்தால், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாமும் அனுபவித்திருக்கிறோம். ஏனென்றால் இவர் இல்லை என்று சொன்னால் நம்மால் கடந்து செல்ல முடியாது. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் அந்த அப்போஸ்தலர்களுக்கு அந்த பயத்திலிருந்து புது நம்பிக்கைக்கு கடந்து செல்ல அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தார், அந்த வல்லமையை கொடுத்தார். எல்லா பயங்களையும் அவர்கள் தாண்டி நிற்கக்கூடிய சக்தியை இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். நான் என்னுடைய வாழ்க்கையின் துன்ப துயரங்களை, என்னுடைய பயங்களை எல்லாம் நான் தாண்டி நிற்க வேண்டும் என்று சொன்னால் இவர் என்னோடு இருக்க வேண்டும், இவரை நான் சுவைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆண்டவரை நானும் சுவைத்திருக்கிறேன். அப்பொழுதுதான் இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை முழுமையாக என்னாலும் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்தின் தொடக்கம். நற்செய்தியின் தொடக்கமே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் தான். அப்போஸ்தலர்கள் முதல் போதித்தது ஆண்டவருடைய பிறப்பை அல்ல, ஆண்டவர் செய்த அற்புதங்களை அல்ல. அப்போஸ்தலர்கள் முதல் மக்களுக்கு சாட்சியாக, நற்செய்தியாக எடுத்து சொன்னது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தான். நீங்கள் யாரை சிலுவையில் அறைந்தீர்களோ அவர்களை தந்தையாகிய இறைவன் உயிர்த்தெழச் செய்திருக்கிறார். அவர் சாவை வென்று வெற்றியின் வீரராக உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி, நற்செய்தியின் தொடக்கமே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் தான். அங்கிருந்து தான் நற்செய்தியின் பரப்பு தொடங்குகிறது. The resurrection is the beginning of evangelization. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நற்செய்தியே இல்லை. நம்முடைய நம்பிக்கையின், நற்செய்தியின் அடித்தளமே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் தான். இங்கிருந்து தான் அவர்கள் அனைத்தையும் மக்களுக்கு சொல்கிறார்கள். முதல் அவர்கள் எடுத்து மக்களுக்கு சொன்னது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை. அதற்கு பின்புதான் ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவர் செய்த அதிசயங்கள். ஏனென்றால் இது அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயம். இந்த அதிசயத்தை இதுவரை இந்த உலகம் கண்டதில்லை. இதுவரை உலகம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை இந்த அதிசயத்தை உலகம் கண்டே இல்லை. மரித்த ஒருவர் வெற்றியோடு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த மாற்றுதலை, அந்த வெற்றியின் வீரரை, நாம் அப்போஸ்தலர்களில் பார்க்கிறோம். அவருடைய மாட்சியை அப்போஸ்தலரில் பார்க்கிறோம். அவர்கள் சாட்சியானார்கள். இன்று ஆண்டவரிடம் நாம் வந்திருக்கிறோம். மீண்டுமாக இந்த உயிர்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் கடந்து செல்லவில்லை என்று சொன்னால் இந்த நாள் ஆண்டவர் நம்மை கடந்து செல்ல அழைக்கிறார். நான் என்னுடைய பழைய வாழ்க்கை போதும், நான் இந்த இடத்தில் தவித்து கொண்டிருப்பது போதும், நான் கடந்து செல்ல வேண்டும். நான் எழுந்து என்னுடைய தந்தையிடம் செல்ல வேண்டும், நான் எழுந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உயிர்த்த ஆண்டவர் மட்டும்தான் என்னை அங்கு கொண்டு சேர்க்க முடியும். ஏனென்றால் அவர் அனைத்தையும் கடந்தவர், சாவையும் வென்றவர். அவரால் மட்டும்தான் என்னுடைய கரங்களை பிடித்து என்னை கடந்து செல்ல, இவை அனைத்தையும் நான் தாண்டி நிற்கக்கூடிய ஆற்றலை அவர் மட்டும்தான் எனக்கு தர முடியும். ஆகையால் இன்று நாம் கடந்து செல்லும் நாளாக இருக்கிறது. நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய சிந்தனையிலிருந்து, பழைய பாவங்களிலிருந்து நாம் கடந்து ஆண்டவரோடு நாம் செல்லும் நேரமாக, செல்லும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. மீண்டுமாக நாம் எழுந்து நிற்கக்கூடிய நாள்,
எத்தனை முறை நான் வீழ்ந்தாலும் மீண்டுமாக அவரோடு நான் எழுவேன். அவர் வீழ்ந்தவர் அல்ல, உயிர்த்தவர் என்று நான் உலகிற்கு சொல்வேன் என்னுடைய வாழ்க்கையின் வழியாக என்று. நாம் நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுதான் தொடக்கம். இந்த வெற்றியின் வீரரை நாம் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் நாம் வேறு எதையும் சொல்ல முடியாது. ஆண்டவர் பிறந்தார், அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், எதையும் நாம் சொல்ல முடியாது. இந்த வெற்றியின் வீரரை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அனுபவித்தால் மட்டுமே ஆண்டவருடைய பிற காரியங்களை நாம் எடுத்து சொல்ல முடியும். அவருடைய பிறப்பையோ உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயங்களையோ அப்பொழுதுதான் நம்மால் உறுதியாக எடுத்து சொல்ல முடியும். இந்த வெற்றியின் வீரரை நாம் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு நற்செய்தியே இல்லை, நற்செய்தியின் பரப்பே இல்லை. ஆகையால் இந்த வெற்றியின் வீரரை அனுபவிப்போம். நாம் அனுபவித்த அவரை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று நம்முடைய நம்பிக்கையை பலமாக்கும் அந்த இறைவனை பார்த்து, ஆண்டவரே நான் நம்பினேன் நம்பினேன், ஒருபோதும் இனிமேல் நான் ஐயம் கொள்ள மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நீர் வென்று விட்டீர், என்னுடைய மரணத்தை நீர் வென்று விட்டீர் என்று சொல்லி அவருடைய கரங்களில் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். நம்பினேன் நம்பினே ஆண்டவரை நம்பினே. நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம். நம்பினேன் நம்பினே ஆண்டவரை நம்பினே. ஒரு போதும் நீனா ஐயம் கொள்ள மாட்டே, என் நம்பிக்கை பலமானது உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தா, என் நம்பிக்கை பலமானது நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன் 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 என் ஆண்டவரை நம்பினேன். Thank you.